இது பண்ணுறதுக்கு நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டுருக்கேன். இது பொரிஞ்சிருத்தி இப்போ சீரகம் 1 டீஸ்பூன், அப்புறம் வந்து பெருங்காயம் கொஞ்சமாக எடுத்துட்டுருக்கேன். பெருங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா பொரியட்டும். பிறகு நான் 2 காஞ்ச மிளகாய் 4 உடச்சி வச்சுருக்கேன், இப்போ அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதெல்லாம் நல்லா கொஞ்சம் வறுத்துக்கலாம். நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டு எடுத்துருக்கேன், நசுக்கி வச்சுருக்கேன். இப்போ இஞ்சி சேர்த்துக்கலாம். அது மாதிரி பூண்டு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கணும், வாசனை வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இதோட கூட நான் 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தக்காளி சேர்த்துட்டுருவோம். சேர்த்து இந்த தக்காளி நல்லா சுருளில் வதங்கணும், அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். நல்லா மல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு புளி கரைசல் எடுத்துட்டுருக்கேன். இப்போ இதை சேர்த்துட்டுருவோம். நம்ம புளிஞ்சாலம் சேர்த்துட்டோம். இதோட கூட நான் வந்து இந்த சாத்தம்பு பொடி நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நான் இதோட கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், தேவையான உப்பு நம்ம சேர்த்துட்டுருவோம். சேர்த்து நல்லா கொதிக்கிட்டோம். கொதித்த பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம். வதக்கி இஞ்சி பூண்டு சாத்தம்பு ரெடியாக எடுத்து நல்லா சூப்பராக இருக்கும். சூடான சாதம் நெய்யோ இல்லை எண்ணெயோ விட்டுட்டு நீங்கள் இது ரெண்டுமே பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சாத்தம்பு இந்த ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறக்காத தேவி கஃபேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.